இந்தியாவில் புளியக்குளம் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்ணல் அம்பேத்கரின் 67வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை புளியக்குளம் அடுத்த பெரியார் நகர் 64வது வார்டு பகுதியில் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் கோவை மாவட்ட தலைவர் எம் எஸ் பார்த்திபன் தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பார்த்திபன் கூறும் பொழுது, இந்திய திருநாட்டிற்காக சட்ட புத்தகத்தை வகுத்த அம்பேத்கரின் நினைவு தினத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தற்போது மத்தியில் ஆளக்கூடிய மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் அரசை அடுத்த தேர்தலில் தோற்கடித்து காங்கிரஸ் கட்சியை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று இந்நாளில் சூளுரை ஏற்றுக் கொள்வதாக கூறினார். இதில் சர்க்கிள் தலைவர் கணேசன், ராஜமாணிக்கம், சிவாஜி ராஜன், வெங்கடாச்சலம், காந்தி பாபு, அமல்ராஜ், ஆறுமுகம், குப்புராஜ், சுப்பிரமணியம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட தலைவர் என்ற முறையில் எம் எஸ் பார்த்திபன் ஆகிய நான் ராமநாதபுரம் சர்க்கிள் தலைவர் திரு கணேசன் அவர்கள் முன்னிலையிலே இந்தியாவினுடைய சட்டமேதை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவிய டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் கொண்டாடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்களை பாரத பிரதமர் திரு நேரு அவர்கள் சொன்னார். அதன் அடிப்படையிலே திரு அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். அதன் அடிப்படையிலேயே இன்றைய இந்தியா வீர வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கின்றது. அது அந்த காலகட்டத்திலே நேருவிடம் கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுங்கள், இந்த பாரதத்தை வருகின்ற மாணவர்கள் காப்பாற்றுவார்கள், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு செல்வார் என்று சொன்னார்கள். அதன் மாதிரியே கல்வியை இலவசமாக நாம் அளித்தால் இந்த நாடு மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும் என்பது எங்களுடைய கருத்து. கியூபாலே எடுத்துக்கொண்டோம் என்றால் படிப்பு கல்வி இலவசமாக இருந்ததனால்தான் கொரோனாக்கு மருந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே நம் நாடு முன்னேற்றுவதற்கு கல்வி இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். இந்தியாவில் மத நல்லிணக்கம் மேம்பட வேண்டும். இந்தியாவினுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும். பல்வேறு மதத்தினர் வாழ்கின்ற இந்தியாவிலே ஒற்றுமை நிலைநிறுத்தப்பட வேண்டும். வருகின்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியை முழுமையாக புறக்கணிக்கப்பட வேண்டும். மீண்டும் கை காங்கிரஸ் ஆட்சி காங்கிரசினுடைய தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்று அவருடைய நினைவு நாளில் நாங்கள் சூழலை குறிக்கின்றோம்.